ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் டூ செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ சட்டவிரோத பணபரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்யக் கோரி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கின் விசாரணையில் இருந்து விலகுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் அறிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஆறு வரையிலான திமுக ஆட்சியில் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் வருமானத்திற்கு அதிகமாக இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து சேர்த்ததாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இரண்டாயிரத்து ஆறாம் வழக்கு ஒரு புறம் இருக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகள் குறித்தும் விசாரிக்க அதிகாரம் வழங்கி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்தது அனிதா ராதாகிருஷ்ணன் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான சொத்துக்களை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முடக்கியது சொத்துக்களை முடக்கியதற்கு எதிராகவும் அமலாக்க துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து கடந்த டிசம்பர் மாதம் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கின் விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் அறிவித்து வழக்கை தலைமை நீதிபதி ஒப்புதலை பெற்று வேறு நீதிபதிகள் அமர்வில் பட்டியலிடும்படி பதிவுத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார்